हाय फ्रेंड्स वेलकम टू राधास किचन नम्बर इनके क्लोव जाम एप्डी सेवदा अप्डिंगे दो पाकला ना और पैकेट क्लोव जाम आवे अड़तरके इदु नल्ला तन्नी कोंचमा विट्टु नल्ला पेसंजिकला नल्ला लेसा पेसेंगे रुम्ब अलते वेंडा तन्नी फर्स्ट कोंचमा सेत्तु कोंच कोंचमा सेत्तु नल्ला पेसंजिकला इंद मारी नल्ला साफ्टा पेसंजिकोंगे நல்லா சாஃப்டாக நல்லா சாஃப்டாக பிசையணும். இதை வந்து நம்ம கொஞ்சமாக கீ இருந்துச்சுன்னா கீ ஆட் பண்ணி நம்ம லைட்டாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பால் மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கிடையில் நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு சுகர் எடுத்துருக்கேன். அதே அளவு 2 கப்பு தண்ணி அளவு ஊற்றிக்கலாம். இது நல்லா சக்கரை நல்லா கரையட்டும். இது பாவுலாம் எடுக்க தேவையில்லை, சும்மா சக்கரை தண்ணி கரைச்சா போதும். இதில் 3 ஏலக்காய் இடித்து போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா இடிச்சிட்டு அந்த சக்கரை பாவுலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ இது நல்லா சக்கரை கரையிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த மாவை நம்ம குட்டி குட்டி பாலாக நல்லா உருட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழகாக குட்டி குட்டியாக உருட்டுங்க. கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி உருட்டுங்க. அப்போ தான் அந்த பால் வந்து உடையாமல் நல்லா பொரிக்கும்போது நல்லா சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி அழகாக உருட்டிடுங்க. ஒன்று ஒன்றா உருட்டி இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தவாவை அடுப்பில் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிற குலோப்ஜாம் மாவை ஒரு 4 நாளாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டாலும் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம 4-5 போட்டு நல்லா பொரிய விட்டு நல்லா வேகட்டும். நல்லா வெந்துட்டு கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். மேலே ஒரு சில நேரத்தில் வந்து தெரிச்சிரும். ஸோ இப்போ தீபாவளி வரப்போகுது, அதனால் எல்லாருமே ஸ்வீட் ரொம்ப லைக் பண்ணி செய்வோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது தான், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மெத்தடு தான். ஸோ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அதை நல்லா ஃபுல்லாகவும் நல்லா வேகணும். அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் எடுங்க. ஆனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைங்க, ஹையில் வைக்க வேண்டாம். ஸ்லோவாகவே வச்சு நல்லா வேக வச்சு நல்லா எடுங்க. கலர் வந்து ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் வரும். இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.